ஏப்ரல் 23, 2023 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 293 எழுத்தாளர் சித்ரூபனின் குறுநாவல் 1:64 நாராயண முதலி தெரு 2 அத்தியாயம். 1972 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். தேவுடு வஸ்துன்னாரு என்று தெலுங்கு அம்மாள் தாழ்வாரத்தில் அறிவித்து கொண்டே ஆரத்திக்கு தேவையானவற்றை எடுத்து வர தன்னறைக்கு சென்றாள். மேனகா அதை மொழிபெயர்த்து, மாமி வாசல்ல பெருமாளை ஏழ பண்ணிட்டு வர்றாளாம் என்று சுந்தரவல்லியிடம் சொல்ல, அவள் எந்த கோவில், வைராகி மடமா என்றாள். என்னமோ புதுசா கேட்கிறேளே, நம்ம ரோடுக்கு முல்லா சாஹிப் தெருவில் இருந்து ரங்கநாதர் மட்டும்தானே வருவார் என்றவாறே அவள் பாவாடை மேலாக்கை சரி செய்து கொண்டு நெற்றியில் சாந்து பொட்டு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள். சாம்பவி மாமி மூங்கில் கூடையில் தேங்காய் வாழைப்பழம் எடுத்து வைத்து கொள்ள, தில்லை சிவகாம சுந்தரி தானே தொடுத்த சம்பங்கி பூச்சரத்தோடு வெளியே வர, சுந்தரவல்லி எவசில்வர் தட்டில் கல்கண்டோடு பின்தொடர அனைவரும் வாசலுக்கு விரைந்தனர். அர்ச்சகர் பச்சை மாமலை போல் மேனே பாசுரத்தை சொல்லி உற்சவ மூர்த்திக்கு கற்பூரம் ஏற்றி காண்பிக்க, அனைவரும் கன்னத்தில் போட்டுக்கொண்டு சுவாமியை தரிசித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தனர். அரைமூடி தேங்காயை உடைத்து பத்தைகளை பிரசாதமாக எல்லோருக்கும் விநியோகித்தாள் சாம்பவி. உன் பிள்ளையாண்டா தாமும் எங்கேயாக்கும் என்று அந்த மாமி கேட்ட உடனே சுந்தரவல்லிக்கு பைய ஞாபகம் வந்தது. எங்க போயிட்டான், ரொம்ப நேரமா ஆளை காணுமே, டேய் என்று கூவினாள். வழக்கம் போல தெருமுக்கு கடையில் நின்றுண்டு பராக்கு பார்த்துருப்பான் மாமி என்றாள் மேனகா. எங்கேயும் சொல்லாம போமாட்டாண்டி, மொட்டை மாடியில் இருப்பானோ. மெத்தையில் உலர்ந்த துணிகளை எடுத்து வருவதற்காக போயிருந்த சிவகாம சுந்தரி அங்கேயும் காணோமே என்றவாறு இறங்கி வந்தாள். அந்த சமயம் வாசலில் தபால்காரர் குரல் கேட்டது. சார் போஸ்ட், ஏ தாமோதரன் யாரு? மேனகா ஓடிப்போய், இந்த வீடுதான் கொடுங்க என்று வாங்கி கொண்டாள். சனாதன தர்ம உயர் பள்ளியிலிருந்து வந்த அஞ்சல் அட்டையை திருப்பி பார்த்தாள். ப்ரமோட்டட் என்று ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி தலைமை ஆசிரியர் கையொப்பம் இட்டிருந்தார். மாமி தாமும் பாஸ் ஆயிட்டான். சுந்தரவல்லி அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்கு என்றாள். சரி எங்கே போயிட்டான் இந்த கடங்காரம்? அப்படியெல்லாம் பேசாதடி என்று சிவகாம சுந்தரி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் மௌனமாக உள்ளே நுழைந்தான். மேனகா, டேய் நீ 6ஆம் கிளாஸ் போயாச்சு, இந்தா ப்ரமோட்டட் கார்டு என்றாள். தாமும் மிகுந்த சந்தோஷத்துடன் ஐயா ஜாலி என்று அதை அம்மாவிடம் கொடுத்தான். இவ்வளவு நேரமா எங்கே நான் போயிருந்தேன் என்றாள் சுந்தரவல்லி கோபமாக. உடனே அவன் முகம் சுருங்கியது. மகிழ்ச்சியால் பாய்சல் காணாமல் போயிட்டு ஏண்டி அவனை வெய்யரே, எவ்வளோ சமத்தா படிச்சு பாஸ் பண்ணியிருக்கான். ஃப்ரெண்டு தனசேகர் வந்து அவாத்துக்கு கூப்பிட்டாம்மா, பானா காத்தாடி வாங்கியிருக்கேன், நூலுக்கு மாஞ்சா போடணும்னா. அதுக்காக யானை கவுனி வரைக்கும் போனியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதான் வந்துட்டானே உருகலேன் என்றாள் மேனகா. சாம்பவி, இந்தாடா நேந்திரம் பழம், உனக்காக எடுத்து வச்சேனாக்கும் என்று நீட்டினாள். தாமோ அம்மாவை பார்த்து விட்டு அதை வாங்கி கொண்டான். சிவகாம சுந்தரி இங்கே வா என்று அவனை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு போய் வாயித்திர என்று எதையோ திணித்தாள். என்னது மாமி தித்திப்பா இருக்கே என்று உதட்டை துடைத்து கொண்டான். வெண்ணெய் காய்ச்சினேண்டா, அந்த கசடில் கொஞ்சம் அரிசி மாவையும் சக்கையையும் கலந்து வச்சேன், உனக்கு பிடிக்குமேன்னு. சுந்தரவல்லி, இந்த போஸ்ட்கார்டை பத்திரமா வை, ராத்திரி அப்பா வந்தவுடனே காட்டணும் என்றாள். சரிம்மா, நம்ம ஆத்துக்கு வர தபாலை எல்லாம் நீளமாக ஒரு கம்பியில் குத்தி ஆணியில் மாட்டியிருக்கேளே, அதில் இதையும் சேர்த்துடுறேன் என்றவாறே படுக்கை அறைக்கு ஓடினான். சிவனடியார்கள் பண் இசை குழாம் என்பது தேவார திருவாசக பதிகங்களை கோஷ்டியாக பாடும் பக்தர்களின் திருக்கூட்டம். பல ஆண்டுகளாக கந்தக்கோட்டத்தின் அருகில் இயங்கி வரும் அந்த ஆன்மீக சபையில் ராமச்சந்திர ஐயரும் தில்லை சிவகாம சுந்தரியும் உறுப்பினர்கள். வாய்ப்பாட்டில் ஆர்வமுள்ள மகள் மேனகாவையும் அதில் சேர்த்துவிட்டனர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் மாலை வேளைகளில் சௌகார்பேட்டையின் ஏதாவது ஒரு கோவிலில்
அதன் வகுப்புகள் நடக்கும். அம்மாவும் பெண்ணும் வாரந்தோறும் உயர்கூடையில் பாட்டு புத்தகமும் ஹார்மோனிய பெட்டியும் கூஜாவில் வெந்நீரும் எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுவார்கள். சில நாட்களில் தாமும், நானும் அவளோடு போயிட்டு வரேம்மா என்று சுந்தரவல்லியிடம் கேட்பான். வீட்டு பாடமெல்லாம் எழுதிட்டியா? கால் பரீட்சைக்கு வேற தயார் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டேம்மா, நாளைக்கு ஸ்கூல் லீவு தான். ஏண்டி சுந்தரா, உன் பிள்ளை என்ன பியூசியா படிக்கிறான்? சூட்டிக்கையான பையன், எப்படியும் தேறிடுவான். கவலைப்படாதே, நீ வாடா என்று சிவகாம சுந்தரி அவனுக்காக பரிந்துரைப்பாள். தாமு தில்லை மாமியின் கையை பிடித்து கொண்டு உற்சாகமாக செல்வான். பதினி முடிந்ததும் தையல் இலையில் கேசரியுடன் சுண்டலும் பிரசாதமாக வழங்கப்படும். பூக்கடை காவல் நிலையத்தின் அருகில் சென்ன மல்லீஸ்வரர், சென்ன கேசவ பெருமாள் ஆலயங்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி அமைந்திருக்கும். இரண்டையும் சேர்த்து பட்டணம் கோவில் என்று அழைப்பர். அந்த சிவன் கோவிலில் பிரம்மராம்பிகை சந்நிதி எதிரே அனுபூதி மண்டபம் என்று ஒன்றுண்டு. அங்கு சிவனடியார்கள் பண் இசை குழாமின் வருடாந்திர விழா சுதந்திர தினத்தன்று நடப்பது வழக்கம். அதிகாலை முதல் நள்ளிரவு வரை பல்வேறு குழுக்கள் பக்தி பாடல்களை வாத்திய கருவிகளோடு இசைப்பர். தர்மபுரம் சுவாமிநாதன், பித்துக்குழி முருகதாஸ் போன்ற பிரபலங்களும் அதில் கலந்து கொள்வது வாடிக்கை. தாமு அன்றைய தினம் பள்ளிக்கூடத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு சீருடையில் மூவர்ண கொடியுடனும் கை நிறைய மிட்டாய்களுடனும் வீடு திரும்பியவுடன் அப்பா அவனை பட்டணம் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். அனந்த சயனம் ஏற்கனவே ராமச்சந்திரனிடம் இவ்விழாவுக்காக 5 ரூபாய் நன்கொடை கொடுத்து ரசீதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். மதியம் கோவிந்தப்ப நாயக்கன் வீதியில் உள்ள சத்திரத்தில் இசைக்குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்படும். மேனகா குழுவினரின் கச்சேரி காலையில் முதலாவதாகவும் இரவு மங்களம் பாடுவதாகவும் இருமுறை நடைபெறும். தாமு கோவில் வாசலில் நின்றபடி விழாவுக்கு வரும் பக்தர்களிடம் ஆவேசமாக உண்டி குலுக்கி காசு வசூல் செய்து நிகழ்ச்சி நிரல் நோட்டீஸ்களை எல்லோருக்கும் விநியோகித்து கொண்டு இருந்தான். உரையிடப்பட்ட மிருதங்கத்தோடு ஒருவரும் வயலின் பெட்டியோடு மற்றவரும் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தனர். உமக்காகத்தான் வாசலையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கச்சேரி இந்த வேலைக்கு ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரம் வாரும். நான் என்ன சுவாமி பண்ணுறது, கவர்னர் கோட்டையிலே கொடியேற்றிட்டு திரும்பி போகிறார்னு ரோடில் போலீஸ் கெடுபிடி, அரை மணி நேரமாக கிராஸ் பண்ணவே விடலை. உஜ்ஜல் சிங் தானே, அந்த சர்தார்ஜிக்கு வேற வேலை இல்லை. அவர் போய் கேகேஷா வந்தாச்சே, மறந்துட்டேடா என்றவாறே இருவரும் மேடையை நெருங்கினர். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி செலவுக்கு அனந்த சயனம் கடை முதலாளியிடம் சம்பள முன்பணம் கேட்பார். குழந்தைகளுக்கு மட்டுமாவது புத்தாடைகள் வாங்கித்தர வேண்டும் என்பது அவர் நோக்கமாக இருக்கும். சில சமயம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக போனஸும் கிடைக்கும். இந்த வாட்டியே டபுள் ஷேர் புடவை 9 கஜத்திலையும் வந்திருக்காம், வாங்கி கொடுங்கண்ணா என்றாள் சுந்தரவல்லி. ஆகட்டும், பார்க்கலாம் என்றார் காமராஜர் பாணியில். அப்பா, எனக்கு ஃபுல் பேண்ட் வேணும், முழுக்கை சட்டை தச்சுக்கணும் என்று கேட்டான் தாமு. அதெல்லாம் நீ 8ஆம் கிளாஸ் போகும்போது பார்த்துக்கலாம். தனசேகர் இப்போவே போட்டுக்க ஆரம்பிச்சிட்டான்ப்பா. சரிடா, நச்சரிக்காதே. அப்புறம் பட்டாசு வாங்கணும், ராக்கெட், ஹைட்ரஜன் பாம்ப், வெடியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், காசை கரியாக்கிண்டு என்றாள் சுந்தரவல்லி. பட்சணம் என்ன செய்யறதுன்னு தெரியல. போன வருஷம் தேங்காய் பர்பியும் பப்பு பில்லையும் பண்ணியாச்சு. ஆஃபீஸ் அட்வான்ஸ் கிடைச்சா தான் எதுவுமே. அப்பா கடைசியில் எப்படியும் வாங்கி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கை தாமுவுக்கு இருந்தது. சட்டைக்கு நீளமான காலரும் பேண்டில் ஜிப்பும் வைத்து தைக்கும்படி ராவ் டெய்லரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அந்த வருடம் அழகப்ப செட்டியார் ஏதோ விசேஷத்திற்காக காரைக்குடி சென்றவர் 2 வாரங்களாக திரும்பி வரவில்லை. தீபாவளிக்கு பிறகே மெட்ராஸ் வருவார் என்று பேசிக்கொண்டார்கள். அனந்த சயனும் செலவுக்கு என்ன செய்வது என்று யோசித்தார். அலுவலக நண்பர் வேணுகோபாலனிடம் கைமாத்து கேட்க அவர் தீர்மானமாக எதுவும் சொல்லாமல் காலம் கடத்தினார். பண்டிகைக்கு 3 நாட்கள் இருக்கும் வரை தாமுவுக்கு துணி வாங்கி தைக்க கொடுக்கவில்லை. இன்னும் பணம் கிடைக்கலடா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவனது கனவுகள் மெதுவாக கரையத் தொடங்கின. தீபாவளிக்கு முந்தின நாள் அப்பாவின் வருகையை எதிர்பார்த்து வாசல் திண்ணையிலேயே காத்திருந்தான். அவர் வந்ததும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸாவது வாங்கி கொள்ளலாம் என்ற நப்பாசை
மிச்சம் இருந்தது. வெளிச்சப்தங்களும் வானத்தில் வண்ண வெளிச்சங்களும் அவனை ஈர்த்தன. இரவு 7 மணிக்கு அனந்த சயனம் வந்ததும், ரூபா கிடைச்சிதாப்பா, கடைக்கு போலாமா என்றான் ஏக்கத்தோடு. இல்லடா, முதலாளி ஊருக்கு போயிட்டார். வேணுகிட்ட கேட்டு பார்த்தேன், அவரும் கையை விரிச்சுட்டார். அப்போ நாளைக்கு புதுசு போட்டுக்க முடியாதாப்பா. துக்கம் தொண்டையை அடைத்தது தாமுவுக்கு. பள்ளிக்கூட யூனிஃபார்ம் இன்னொரு செட் தச்சது அப்படியே தானே இருக்கு, அதை எடுத்துக்கோ, அப்புறம் பார்க்கலாம். கண்களில் நீர் மல்க, சரிப்பா என்று ட்ரங்க் பெட்டியிலிருந்து காக்கி டிராயரையும் வெள்ளை சட்டையையும் எடுத்து காலர் நுனியில் மஞ்சள் தடவி தயாராக வைத்தான். கங்கா ஸ்நானமாச்சா ஆனந்தோ என்று கேட்டபடியே உள்ளே நுழைந்தார் ராமச்சந்திரன், நெற்றி நிறைய விபூதியுடன். வாங்கோ ஐயர்வாள், ஹாப்பி தீபாவளி என்று அனந்த சயனம் அவர் கையை குலுக்கினார். இந்தா தாமோ, உனக்கு புது சொக்கா, ட்ரௌசர், அளவு சரியா இருக்கா பாரு என்று சிவகாம சுந்தரி துணிப்பையை நீட்டினாள். அதில் டி மங்காராம் கடையின் பெயர் அச்சாகி இருந்தது. அவன் அப்பாவை பார்த்துவிட்டு அதை வாங்கி கொண்டான். எதுக்கு மாமி இதெல்லாம் என்று சுந்தரவல்லியிடம், இருக்கட்டும், அவன் எங்க செல்லம், மேனகாதான் போய் வாங்கிட்டு வந்தா என்றாள். நீ என்னடி பட்சணம் பண்ண, பணம் கிடைக்காததால் எதுவும் செய்யவில்லை என்று அவள் சொல்ல தயங்கிய போது, தீபாவளி வாழ்த்துக்கள் என்ற குரல் கேட்டது. மாத்வா மாமா பித்தளை தூக்கு நிறைய மோகன்தால் என்ற இனிப்பை கொடுத்துவிட்டு, ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஸ்வீட் போட்டேன், எல்லாரும் எடுத்துக்கோங்கோ என்று சொல்லி அவசரமாக வெளியே கிளம்பி சென்றார். என்ன ஆனந்தோ, இந்த வருஷம் பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுத்தோ, ஒரு நாள் லீவும் போச்சு என்று குறைப்பட்டு கொண்டார் ராமச்சந்திரன். அப்புறம் உங்கள் எம்எல்ஏ ஹண்டே எப்படி இருக்கார்? அவர் பார்ட்டவுன் தொகுதிக்குத்தானே, போன வருஷம் எலெக்ஷனில் அந்த டாக்டருக்கு பயங்கரமாக கேன்வாஸ் பண்ணலே, பூத் ஏஜெண்ட்டாக இருந்தேன் போல் இருக்கு. எனக்கு ராஜாஜி மேலே ரொம்ப அபிமானம் உண்டு என்றார் அனந்த சயனம். அவரோட சுதந்திரா கட்சி ஆள் பக்கத்து தொகுதியில் நிற்கிறாரேன்னு, ஏதோ என்னால் முடிஞ்ச உபகாரம் பண்ணேன். நம்ம ஹார்பரில் என்னடானா ஒரு சுயேச்சை ஜெயிச்சுட்டார். ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நீங்கள் மார்வாடி கடைக்கெல்லாம் போவேளே, அதுக்கு தான் கிளம்பிட்டிருந்தேன், நீங்கள் வந்தேள். இவர் விட்டா மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் புறப்படுங்கோ மாமா என்ற சிவகாம சுந்தரி, வாங்கோ போகலாம் என்று கணவரை அழைத்து கொண்டு வெளியேறினாள். அனந்த சயனம் பணிபுரியும் நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களில் பெரும்பாலானோர் வட இந்தியர். தீபாவளி என்று தங்களது வணிகத்திற்கான புதுக்கணக்கை தொடங்குவது அவர்கள் மரபு. வியாபார வட்டாரத்தில் இருக்கும் அனைவருக்கும் அன்றைய தினம் லக்ஷ்மி பூஜைக்கு அழைப்பு விடுப்பர். அதற்கு வருடாவரிடம் தாமுவும் அப்பாவுடன் செல்வது வழக்கம். அன்று தில்லை மாமி வாங்கி கொடுத்த புத்தாடைகளை அணிந்து கொண்டு அவருடன் கிளம்ப ஆயத்தமானான். முதலில் ஹீரோரால் அண்ட் கோசேட் ஆயியே ஆயியே பைத்தியே என்று வரவேற்றார். சந்தனப்பொட்டுடன் தொப்பியும் சில்க் ஜிப்பாவும் அணிந்திருந்தார். எல்லோருக்கும் செவன் அப் குளிர்பானம் விநியோகித்தனர். தாமும் முதன்முறையாக அதை சுவைத்து குடித்தான். வாசலில் டெர்லின் ஷர்ட்டும் பெல் பாட்டம் பேண்ட்டும் அணிந்த மார்வாடி பையன்கள் 1000 வாலா சரவெடி கொளுத்துவதை அவன் ஏக்கத்துடன் பார்த்தான். மகாவீரர் கஜலட்சுமி படங்களுக்கு ரோஜாப்பூ மாலை போட்டிருக்க கணக்கெழுதும் பேரேடுகள் மீது குங்குமத்தில் ஸ்வஸ்திக் வரைந்து இந்தியில் லாப் என்று எழுதியிருந்தனர். பண்டிட் மணி அடிக்கும் சப்தம் கேட்டது. முக்காடு அணிந்த பெண்மணிகள் ஓயாமல் பேசி கொண்டிருந்தனர். அங்கு அன்பளிப்பாக கொடுத்த இனிப்பு பெட்டிகளை வாங்கி கொண்டு அப்பாவும் பிள்ளையும் கிளம்பினர். மேலும் 4-5 கடைகளுக்கு சென்று வீடு திரும்பியதும், அம்மா டேய் சாம்பவி மாமி பையன் நீ இருக்கியான்னு கேட்டான், போய் என்னன்னு விசாரி என்றாள். தாமு பயத்துடன் தயங்கியபடி அவர்கள் போர்ஷனுக்குள் சென்றான். அந்த உயர்ந்த மனிதன், இந்தாடா நிறைய பட்டாசு மத்தாப்பு எல்லாம் இருக்கு, எடுத்துக்கோ, விஷ்ணு சக்கரம் கொளுத்தும் போது மாத்திரம் கவனமாக இரு, கேட்டியா, கையை சுட்டுடுமாக்கும் என்றான். சந்தோஷமாக அவற்றை பெற்றுக்கொண்ட தாமு அண்ணாந்து பார்த்து தேங்க்ஸ் சொன்னான். அவனும் பதிலுக்கு நோ மென்ஷன் என்றான். அரை பரீட்சை முடிந்து கிறிஸ்துமஸ் விடுமுறையில் தாமுவுக்கு போர் அடித்தது. காலையிலேயே அப்பாவிடம் கெஞ்சி கூத்தாடி 30 பைசா பறித்து கொண்டு
தெருமுக்கு கடையில் கோகுலம் பத்திரிகையை வாங்க போனான். வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் ஆதியப்ப நாயக்கன் வீதி சந்திப்பில் இருக்கும் ஃபெரூக் ஸ்டோர்ஸ் அருகில் நின்றவாறே வேடிக்கை பார்ப்பது அவனுடைய பொழுதுபோக்கு. அதன் பக்கத்தில் எப்போதும் சஞ்சீவி மலையோடு பறக்கும் ஆஞ்சநேயர் சின்னத்துடன் ஏபிடி பார்சல் சர்வீஸ் வேன் எதற்காகவோ நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த பெட்டிக்கடையில் பன்மொழி நாளிதழ்களும் சஞ்சிகைகளும் விற்கப்படும். பிரிட்டானியா ரஸ்க், டிஏஎஸ் ரத்தனம் பொடி, சிக்லெட் சூயிங்கம், பவுட்டா பீடி என்று சகலவிதமான வஸ்துக்களும் கிடைக்கும். சிகரெட் பற்ற வைக்க தென்னங்கயிற்று நுனியில் நெருப்பு புகைந்து கொண்டிருக்கும். தாமும் கடையின் மேல் பகுதியில் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி தொங்கவிடப்பட்டிருந்த புத்தகங்களை தலையை சாய்த்து கொண்டு பார்த்தான். அம்புலி மாமா, வானொலி, ஆந்திர பிரபா, முத்து காமிக்ஸ், மாத்ருபூமி, பேசும் படம், இல்லஸ்ட்ரேட்டர் வீக்லி, பாலமித்ரா என்று எல்லாமே இருந்தன. ஓரமாக பிளே பாய், இந்துநேசன், பருவம் போன்ற இதழ்களும் காணப்பட்டன. கோகுலம் இல்லையா? அது மாசத்துக்கு ரெண்டு தான் தம்பி. 15ஆம் தேதி வந்து காலியாயிடுச்சு. அடுத்து ஜனவரியில தான் வருவோம். அப்போது ஒருவர் சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி செய்தித்தாள்களை கொடுத்துவிட்டு வேகமாக சென்றார். கடைக்காரர் அதை பிரித்து நவசக்தி, அலைவோசை தினசரிகளுடன் கோலி சோடா பாட்டில்களுக்கு நடுவே செருகி வைத்தார். வால் போஸ்டரை தாமுவிடம் நீட்டி, இதை முன்னாடி மாட்டுப்பா என்றார். அவன் அதை பிரித்து படித்தான். சுதேச மித்திரன், சென்னை விசேஷ பதிப்பு, 26/12/1972 என்ற தலைப்பின் கீழ் கொட்டை எழுத்துக்களில், மூதறிஞர் ராஜாஜி காலமானார், தலைவர்கள் இரங்கல், பொதுமக்கள் அஞ்சலி என்று அச்சரிக்கப்பட்டிருந்தது. கருப்பு கண்ணாடி மற்றும் கைத்தடியுடன் நிற்கும் அன்னாருடைய படமும் இடம்பெற்றிருந்தது. தாமுவுக்கு உடனே இதை அப்பாவிடம் சொல்ல வேண்டுமென்று தோன்றியது. அடிக்கடி அந்த தலைவரை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருப்பார். அவர் எழுதின புத்தகங்களை பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். வேகமாக வீட்டிற்கு திரும்பி வந்தான். சுந்தரவல்லி வாசல் திண்ணையில் அமர்ந்தபடி முரத்தில் அரிசியிலிருந்து கற்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். அப்பா எங்கேம்மா? ராஜகோபாலாச்சாரி செத்து போயிட்டாடா. அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு போயிருக்கா. எப்படிம்மா தெரியும்? இப்போதான் நான் பேப்பரில் பார்த்தேன், படித்தேன். காத்தால 7:30 டெல்லி நியூஸில் சொன்னாளாம். அதை கேட்டதிலிருந்து அப்பாவுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுத்து. அழுதுண்டே கிளம்பினான். ஆஃபீஸுக்கு லீவ் சொல்லிட்டும் அங்கே போகிறேன், ராத்திரி வர்றதுக்கு லேட் ஆகிடும் என்றாள். தாமுவுக்கு வருத்தமாக இருந்தது. இதுவரை அப்பா எதற்குமே கண்களெங்கி அவன் பார்த்ததில்லை. அவர் புறப்படும் போது வீட்டில் இருந்திருந்தால் தானும் கூடவே போயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் சித்ரூபன். ஒரு சிறு முன்னுரை. சித்ரூபன் என்ற புனைப்பெயரில் எழுதி வரும் இவர் இயற்பெயர் ராமன். சென்னையில் பிறந்து வளர்ந்து படித்து வங்கியில் வேலை செய்து ஓய்வு பெற்ற இவரது நிறைய கதைகள் பல முன்னணி பத்திரிகைகளில் பிரசுரமாகி உள்ளன. கிழக்கு பதிப்பகத்தின் சென்னை தினம் சிறுகதை போட்டியில் இவரின் மனிதம் கதை 3வது பரிசை வென்றது. இலக்கிய பீடம் நடத்திய சிறுகதை போட்டி 2023 இவரது அந்நிய மோகம் சிறப்பு பரிசு பெற்றது. இவரது சிறுகதை தொகுப்பு ஒன்று விரைவில் வெளிவர உள்ளது. இவர் எழுதிய முதல் குறு நாவல் 1/64, நாராயண முதலி தெரு, சொல்வனத்தில் தொடராக வருகிறது.